விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள ஆண்டாள்புரம் பகுதியைச் சேர்ந்த தம்பதிதான் சூரியநாராயணன் மற்றும் தேவி இவருடைய மகள்தான் பிரியங்கா வயது பதிமூணு தேவியும் பிரியங்காவும் சாத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள கனரா வங்கியில் அடகு வைத்த நகையை திருப்பச் சென்றுள்ளனர் அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் வட்டி குறைவாக வைத்து நகையை திருப்பித் தருவதாக கூறியதாக சொல்லப்படுகிறது மேலும் அதற்காக ஸ்டாம்ப் வேண்டும் என்று கூற தேவி நகையை திருப்பதற்காக கொண்டு வந்த இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயையும் தன்னுடைய மகளான பிரியங்காவிடம் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார் இதையடுத்து பதிமூணு வயது சிறுமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த அந்த மர்ம நபரோ சிறுமியிடம் நூதனமான முறையில் பணத்தை ஏமாற்றி வாங்கிச் சென்றுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த தேவி இதுகுறித்து உடனடியாக சாத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார் இதைத் தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் வங்கியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு தற்போது அந்த மர்ம நபரை வலைவீசி தேடியும் தேடி வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் சற்று நேரம் அந்த வங்கியில் பரபரப்பு ஏற்பட்டும் உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க